வணக்கம் நண்பர்களே சாத்தியம் கிரேஷன்ஸ்க்கு உங்களை வரைக்கும் ரொம்ப மிக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னாக்கா மேக்ஸிமம் ஆண்களுக்கு பாலியல் ரீதியான இல்லை வந்து உறவு ரீதியான தொய்வுகள் ஏற்படுது பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற பற்றி நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம் செக்ஸ் லைஃப்பில் வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கு ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனையில் அடுத்த லெவல் போகிறது எப்படி அதை சால்வ் பண்ணிவிட்டு போகிறது அப்படின்ற பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் நம்மளோட சேனல் நிறைய உஜான ப்ராடக்ட்லாம் இருக்குது ஆண்மை குறையிலேருந்து எல்லா விஷயத்துக்குமே அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாக ஒரு ஆண் எவ்வளவு பெரிய டானை இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய ஜாம்பவனாக இருந்தாலும் சரி அவனை ஒரே வார்த்தையிலே ஆஃப் பண்ணுறது அப்படின்னாக்கா என்ன என்ன ஒன் ஒரு திருப்திப்படுத்த முடியலன்னு ஒரு பொண்ணு சொல்லிட்டான் சோழி முடிஞ்சுது அதோட அதோடு அவன் எதுவுமே வந்து அடுத்த அடுத்த கட்டத்தை எதுவுமே செய்ய முடியாது ஏன்னா செக்ஸ் லைஃப்பில் ஒரு ஆண் ஆணை இருந்தால் மட்டும்தான் அவனால் வந்து ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த முடியும் ஏனோ தானோன்னு சொல்லிட்டு நமக்கு மட்டும் சாட்டிஸ்ஃபைட் கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி மங்கு மங்கு நாலு குத்து குத்திட்டு மூடி போட்டு போனீங்க அப்படின்னா அங்கே ஒன்றுமே நடக்காது கடைசியில் வந்து என்ன பண்ணுவோம் குறுகிய காலத்தில் மட்டும்தான் பெண்கள் வந்து எப்பயுமே அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேலே அந்த வெறுப்புணர்ச்சி நம்ம மேலே திரும்புவோம் இல்லைனாக்கா கோவம் வந்து நம்ம மேலே திரும்புவோம் இதுதான் வந்து ஒரு ஒரு இயல்பான ஒரு விஷயம்னு சொல்லலாம்னு வச்சுங்களேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு முறை பெண்கள் வந்து திருப்தி அடையாமல் போகும்போதும் அவங்களுக்கு வந்து எரிச்சல் தான் உண்டாகும் எரிச்சல் தலைவலி அந்த மாதிரி வரக்குள்ள என்ன ஆனால் நம்ம மேலே வந்து கோபம் வந்து அதிக அதிகமாக வரும் இது வந்து எல்லாத்துக்கும் இந்த மாதிரி நடக்க போகிறது இல்லை ஆனால் தூத தூரதிஷ்டி வரிசையை வரலையே நமக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பிரச்சனை இருக்குது சரக்கு அடிக்கிறதுனாலயோ இல்லை அடிக்கிறதுனாலயோ இல்லை ஹீட்டில் ஒர்க் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்னால பாலியல் இன்பங்களில் வந்து சரியான முறையில் பங்கேற்க முடியாது இன்னொன்று அதை பற்றின நாலேஜ் கிடையாது எப்படி செக்ஸ் வச்சுக்கணும்னு தெரிஞ்சாலும் செக்ஸ் வச்சுக்க முடியும் எப்படி எதுவுமே தெரியாமல் போய்ட்டு சும்மா உள்ளே விட்டு நாலு கடாசு கடாசுனா சரியாயிரும் அப்படின்னாக்கா அது வந்து முட்டாள்தரமான விஷயம் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களுக்கு சீனியர்கிட்ட வந்து அட்வைஸ் கேட்குறாங்க யாராவது அவங்களுக்கு தெரிஞ்ச அண்ணனாக இருக்கும் இல்லை பக்கத்து வீட்டில் பக்கத்து வீட்டில் ஒரு ஆளாக இருக்கும் அந்த மாதிரி கேட்கக்குள்ள என்னன்னா அவங்க அவங்களால பண்ண முடியாதெல்லாம் பண்ணதான் சாதித்ததாக இவங்க கட்டுக்கதையை அவுத்து விடுவாங்க நான் ஒரு மணி நேரம் பண்ணுவோம் அரை மணி நேரம் பண்ணுவோம் பாவடை தூக்கிட்டோனாக்க திருப்பி கீழே இறக்க மாட்டேன் அந்த மாதிரியான பிட்டெல்லாம் போட்டோடனே நம்ம பையன் வந்து ஷாக் ஆகிரும் இவ்வளவு இவ்வளோலாம் போனால் இவ்வளோ நமக்கு வச்ச உடனே ஒழிவுடுது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து யார் கூட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணுன்ற தெரிஞ்சிக்கங்க செக்ஸ் லைஃப் செக்ஸ் செக்ஸ் ரிலேட்டடான நாலேஜ் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு சும்மா நாமளா வாழ்ந்து முடித்தவன்டெல்லாம் கேட்டிங்கன்னா இதுக்கான இதெல்லாம் வராது ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து காமத்தை பற்றி பெண்கள்கிட்ட பேசுங்க அவங்களோட துணையிட்ட செக்ஸ் பற்றி பேசுங்கள் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து அவங்கள்ட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க ஓகேவா அவங்க என்ன தப்புலாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து உங்களுடைய தேவையை அந்த பெண்ணிட்ட வந்து ஈஸியாக சொல்ல முடியும் ஏன்னா சில பேருக்கு முப்பது வயசுக்கு மேலே போனீங்கன்னா கிளம்பாது அப்போ என்ன பண்ண முடியும் பெண்கள் கைப்பட்டுச்சுன்னா ஆட்டோமெட்டிக்காக கிளம்பிடும் இல்லை அவங்கள சுயன்பம் பண்ணுற மாதிரி ஆட்டி விட சொன்னிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிளம்பிடும் அப்படி இல்லை வாய வைக்க சொன்னீங்கன்னா வச்சுங்க அவ்வளோதான் கிளப்பிட்டு நின்றோம் கம்பு மாதிரி ஓகே இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீண்ட காலமாக உடல் வைக்கல ஏதோ ஒரு ஒரே பொசிஷன்ல இருக்கிறனால நமக்கு வந்து மூடு காலமாகவும் இருக்கலாம் ஸோ அதனால் அந்த மாதிரி நீங்கள் பேசக்குள்ள பெண்கள்கிட்ட வந்து அந்த விஷயத்த வந்து நீங்கள் ஊண்டலாம் இந்த மாதிரியான விஷயம் இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றது ஓகேங்களா அடுத்த விஷயம் என்ன தேவைப்படக்கும்போதெல்லாம் உங்களுடைய காதலிக்கோ உங்களுடைய மனைவிக்கோ வந்து உதவுங்க ஏதாவது அவங்க வேலை செய்யும் போது ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு தேவைப்படுதுன்னா அந்த டைமில் ஹெல்ப் பண்ணுங்க இது வந்து அவங்கள அவங்கள பாராட்டுவாங்க அப்படின்றதுக்காண்டி கிடையாது அவங்க மனசில் வந்து ஒரு சந்தோஷம் வந்து ஏற்படும் ஓகே மேக்சிமம் பெண்கள் வந்து கட்டின புருஷனை பாராட்டவே மாட்டாங்க அது வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ அதை நம்ம எதிர்பார்க்காம நம்மளுடைய தாட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க மன ரீதியான ஒரு ஒரு தூண்டுதலுக்கு உண்டாவாங்க எப்படி அப்படின்னாக்கா ஓகே ஒரு மகிழ்ச்சி நம்ம கணவன் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது உங்கள் மேலே அன்பாக மாறும் ஆசையாக மாறும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காமமா மாறும் ஓகே இந்த மாதிரியான விஷயங்கள்னால நீங்கள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அடுத்த பரிசியாக பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸசைஸ் இந்த மாதிரி எக்சர்சைஸ் இல்ல காஃபி குடிக்கிறது இந்த மாதிரி டைம்ல வந்து ஒன்னா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க சாப்பிட்றதுக்கு ஒன்றா இருக்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம் தான் மற்ற நேரங்கள்ல ஒன்றா இருக்கிறது பக்கத்து பக்கத்தில் உட்காந்து இந்த மாதிரி வந்து முயற்சி பண்ணுங்க ஏன்னா ஆரம்ப காலத்தில் கல்யாணம் பண்ண புதுசுல லவ் பண்ண புதுசுல பக்கத்து பக்கத்தில் உட்காந்து உரசிக்கிட்டே இருப்போம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆமா இவள் தானே இவளை என்னத்தை உரசுது ஆமா இவர் தானே இவர் என்னத்தை உரசுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு ஒரு சலிப்பு வந்து உண்டாயிரும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உடற்பயிற்சி செய்யும் போதும் ஒன்றா பண்ணீங்க அப்படின்னாக்கா அது வந்து வளர்ச்சிதை மாற்றம் சொல்லுவாங்கல்ல நம்மளுடைய பாலியல் இருந்து நம்மளுடைய உடல் இருந்து எல்லாமே வந்து ஒரு ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த டைம்ல வேர்வையா இருக்குள்ள கொஞ்சம் அஞ்சால் குஞ்சாலும் மூடு வந்துச்சுன்னா வேர்வையிலேயே வேலை போட்டு முடிச்சிட வேண்டிதான் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா செக்ஸ் லைஃப்க்கு ஒரு கேப் கொடுங்க செக்ஸ் லைஃப் கேப் அப்படின்றது உடல் உறவுக்கு கொஞ்ச நாள் வந்து ஒரு அஞ்சு நாளோ ஒரு பத்து நாளோ ஒரு கேப்பை விடுங்க நீங்க நாமளாவே அஞ்சு நாள் பத்து நாள் கேப் விட்டிங்கனாக்கா அது இன்னும் அதிகமாகும் ஓகேவா அந்த அளவுக்கு சொல்ல ரெகுலராக இருக்கக்குள்ள நீங்க கொஞ்சம் கேப் கொடுக்கலாம் ஏன் அப்படின்னா அது வந்து செக்ஸ் ஆர்வத்தை வந்து தூண்டும் இன்னும் நிறைய நேரம் செக்ஸ் வச்சுக்கிறதுக்கோ இல்லை வந்து ஆர்வம் அதிகமாக இருக்கிறதுக்கோ வந்து உங்களை தூண்ட ஆரம்பிக்கும் ஆண் பெண் ரெண்டு பேர்த்துக்குமே ஓகேங்களா இதனால வந்து நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு அடுத்த விஷயம் நான் ஆண்கள் மாதிரி யோசிங்க பெண்கள் மாதிரி யோசிக்கன்னா அவங்க சண்டை போடுறது வம்புலுக்குறது அந்த மாதிரி கிடையாது நான் பொதுவாக சொல்கிறது எப்படின்னா பெண்கள் வந்து எப்படி இந்த நிலமையில் எப்படி இருப்பாங்க ஓகே நம்ம இப்படி நடந்துக்கிட்டோம் இப்போ வந்து அவங்களுடைய மனநிலைமை என்னவா இருக்கும் அப்படின்றத யோசிங்க எதுக்காக இதை யோசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்போ தான் வந்து நமக்கு தெரியும் நம்ம என்னெல்லாம் குறை பண்ணியிருக்கோம் என்ன நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம்னு ஏன்னா டேரெக்டாக போயிட்டு பெண்கள்கிட்ட கேட்குறது நம்மளில் பல பேருக்கு வந்து கூச்சமாக இருக்கும் எப்படா நம்ம போய்ட்டு கேட்குறது கேட்டால் என்ன நினைப்பா அப்படி இப்படின்னு வைங்க ஸோ அதனால் என்ன பண்ணுங்க நம்மளே யோசிக்கலாம் நம்ம என்ன மாதிரி நடந்துகிட்டு இருக்கோம் அவங்க வந்து எப்படி வந்து நம்மளை யோசிப்பாங்க என்ன இப்படி இப்படி நமக்கு நடந்தால் நம்ம என்ன செய்வோம் அப்படின்ட்டு அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா விட்டுப்படம் பார்க்காதீங்க அப்படி பார்த்தாலும் பெண்கள் இன்பம் பண்ணக்கூடிய விட்டு படத்தை பாருங்கள் எதனா அப்படின்னா பெண்கள் வந்து எங்கெங்கே பிடிக்கிறாங்க எப்படி எப்படி தடவுறாங்கன்றது நீங்கள் பாருங்கள் நம்ம பார்க்குற மாதிரி ரசனா போயிட்டு ரெண்டரை வருஷம் போய்ட்டு பிடிச்சி அழுத்தி பே கசக்கிற மாதிரிலாம் கசக்கிறது கிடையாது ஓகேங்களா மாறுபடுதா ரொம்ப வந்து ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணுவாங்க நீங்கள் பாருங்கள் ரொம்ப சாஃப்ட்டா பட்டும் படாமல் தொட்டும் தடாமல் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க பெட்டு படத்தெல்லாம் பிடிச்சி அழுத்தி பிதுக்குற மாதிரி இந்த பேஸ்ட் எல்லாம் தீர்ந்து போச்சுன்னா நம்ம பிடிச்சி நசுக்கி பிதுக்கி எடுக்குமே அந்த மாதிரி பிடிச்சி பிதுக்குவாங்க அந்த மாதிரிலாம் இங்கே ஒன்றும் சம்பவமே கிடையாது ஓகேவா ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணாலே போதும் அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க எந்தெந்த இடத்துல தொடடுறாங்கன்ற நம்ம தெரிஞ்சுக்கலாம் நமக்கு நினைக்கிறது என்னென்னா ஓட்டையில் விட்டு நெல்லை குத்துறாம குத்துனாக்க உச்சக்கட்ட அடைஞ்சிருவாங்க அப்படின்ற மாதிரி நம்மள பல பேர் நம்பிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அது மாதிரிலாம் கிடையாது அது வந்து இனப்பெருக்கு உறுப்பும் அவ்வளோதான் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னாக்கா கிளைட்டோரிசன் சொல்லக்கூடிய பருப்பு பகுதியில் ரொம்பவே உணர்ச்சி அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான இடத்துல வந்து கான்சென்ட்ரேஷன் அவங்க நல்லா பண்ணுவாங்க நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா இதுக்காக நான் விட்டுப்படம் பார்க்க சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க விட்டு படம் பார்க்குற ஆட்கள் பெண்கள் சுயநிபம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ தான் தெரியும் எங்கே வந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான தேவைகள் ஏற்படுது அப்படின்றது அடுத்த விஷயம் என்னன்னா கட்டில் வந்து டிஸ்கஷன் பண்ணுங்கள் ஏதாவது முடிஞ்சு போன ஏழரை பற்றி டிஸ்கஷன் பண்ணாதீங்க சம்பவம் முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு உனக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லை எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றி கேளுங்க அது வந்து உங்களுடைய உறவை வந்து இன்னும் வலுவாக்குறதுக்கு யூஸ் ஆகும் ஸ்ட்ராங்காக உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணுங்கள் அதை விட்டுட்டு வேற ஏதாவது பிரச்சனையை பற்றி பேசி வந்து இது வந்து பெண்களுக்கு தான் சொல்லும் ஆண்கள் கூட பேச மாட்டேங்க கட்டில் வந்து அவங்க பிரச்சனையாக ஆரம்பிப்பாங்க அப்புறம் எப்படி மூடாக மேட்டர் போடுறது மூடாக மாட்டான் மேட்டர் போட மாட்டான் அப்புறம் போட மாட்டேறான் போட மாட்டேறான் போட மாட்டேறான் என்ன பண்றது பண்ணுறது ஓகேங்களா மாதிரி சில பேர் நினைச்சிக்கிறாங்க விபச்சாரிங்க தான் இந்த விஷயத்த பண்ணுவாங்க குடும்ப பெண்கள் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படி அப்படி நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம் இதை ஏன் நான் இவ்வளவு அழுத்தி சொல்றேன்னா அவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பல ப பல பேர்லாம் வந்து நமக்கு கமாண்ட்ல பண்ணுவாங்க இப்படிலாம் குடும்ப பெண்கள் பண்ண மாட்டாங்க இப்படி எல்லாம் அப்ப நீ வந்து ஒண்ணுமே பண்ண மாட்டேன்னு அர்த்தம் நீ அங்க போடுறது இல்லைன்னு அர்த்தம் அதனாலதான் சொல்றது குடும்ப பெண்கள் இப்படி பண்ண மாட்டாங்க குத்து வழக்குகள் இப்படி பண்ண மாட்டாங்க அப்படிலாம் கிடையாது ஆண்களுக்கு எப்படி காம உணர்ச்சி அதிகமா இருக்கும் அதே மாதிரி பெண்களுக்கும் இருக்கு சரியா அதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா தெரியப்படுத்தணும் அவங்க நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேற லெவலில் இருக்கும் அதை விட்டுட்டு இப்படிலாம் பெண்களுக்கு பிடிக்காது இப்படிலாம் அவங்களுக்கு பிடிக்காது குடும்ப பெண்கள் இப்படி பண்ண மாட்டாங்க குத்து வழக்கு இப்படி பண்ண மாட்டாங்கன்னு இவனுங்களே ஒரு அதிமே மாதிரி இவனுங்களே யோசிப்பாங்க அப்புறம் போயிட்டு எங்கேயாவது விவசாயிகிட்ட போயிட்டு அந்த மாதிரி பண்ண சொல்லி இந்த மாதிரி பண்ணணும் அப்புறம் அது வந்து வாய் வைக்க மாட்டான்னு வந்து அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஆனால் நான் அந்த மாதிரி போனேன்னு வாய வைக்க மாட்டேறான்னு அறிவிட்டு கொண்டாட்டிக்கிட்ட எதை பண்ணுமோ அதை பண்ணுங்கடா வெளியில் போய் எதை பண்ணுமோ அது வெளியிலேயே போகாதீங்களானாக்கா முதல்ல இதை தான் பண்ணுவாங்க சரிங்களா இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கடைபிடிச்சிங்க நம்ம தகவல் பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்